ஹே காய்ஸ், மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஃபேஸ் ஃபோருக்கான எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போது ஃபேஸ் ஃபைவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ் ஃபைவ்ல என்ன மாதிரியான மூவி வரப்போகுது அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இப்போ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கேம்ஸ் ராடரில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்ட் கெவின் ஃபைகே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. எம்சியூ ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்த சாகாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்த சாகா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே ஃபேஸ் ஃபைவ்க்கான ரோட் மேப்பை நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். அந்த ரோட் மேப்பில் நீங்கள் பார்க்க போகிற மூவிஸோட அப்டேட்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இவர் சொல்கிறத பார்த்தா இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்க போகிற டிஸ்னியோட D23 எக்ஸ்போவில் தான் ஏதோ ஒரு பெரிய அப்டேட் கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இது செப்டம்பர் 9 நடக்க போகுது. ஒரு ரூமர் இருக்குது, இப்போ நடக்க போகிற 2022 சாண்டியோகோ காமிக்கானில் மார்வல் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க போகிறதில்ல, அந்த காமிக்கானில் நம்ம மார்வல் பார்ட்டிசிபேட் பண்ணவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. இது மட்டும் உண்மை அப்படின்னா கண்டிப்பாக மார்வல் எல்லா அப்டேட்ஸையும் இந்த D23 எக்ஸ்போவில் அள்ளி தெளிக்க போகிறாங்க. என்ன மாதிரியான மூவிஸ் அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம், ஃபேஸ் ஃபைவ்ல என்ன மாதிரியான மூவிஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி அவெஞ்சர்ஸோட அப்டேட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவெஞ்சர்ஸோட 5th part மூவி, அந்த சீக்ரெட் வார்ஸை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் நம்ம பிளானட் ஹல்க் மூவி பற்றியும் கண்டிப்பாக பேசுவாங்க, ஏன்னா இதையும் ஆல்ரெடி நம்ம மார்வல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் எப்போ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் கண்டிப்பாக இந்த D23 கொடுத்துருவாங்க. பா, வேற லெவலில் இருக்குல்ல. ஃபேஸ் ஃபைவ்க்கு நான் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டோட மார்வல் ஸ்டுடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.